யமதர்மராஜன் பூமிக்கு வந்தார். அழகான ஒரு பிராமண பெண்ணை கண்டார், காதல் கொண்டார். அவள் பெயர் விஜயா. ஓ பேரழகியே, உன் மீது காதல் கொண்டேன், என்னை திருமணம் செய்து கொள், யமலோகம் போகலாம், இனிதே வாழலாம் என்றான் யமதர்மராஜன். அட சீ, தள்ளினில் உன் மூஞ்சியும் மொகரையும் பார்க்க சகிக்கவில்லை, வாகனமோ உன்னை விட கருத்த எருமை என்றாள் விஜயா. யமதர்மராஜனோ விடவில்லை, பெண்ணே என் வீர பிரதாபங்களை கேள். யுதிஷ்டிரன் எனப்படும் தர்மனுக்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் அதற்கு முன்னதாகவே என் ஒருவனுக்குத்தான் தர்மராஜன் என்று பெயர். அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிப்பது என் கடமை. ஆளை கண்டு ஏமாறாதே, ஊதுகாமலை என்ற பழமொழியை அறியாயோ? பேதையே, பெண்மானே, இளங்கிளியே, கருங்குயிலே, என் குணத்தை பார் என்றான் யமன். அவளும் குணத்தில் மயங்கினாள், கல்யாணத்துக்கு இணங்கினாள். இருவரும் யமலோகத்துக்கு கனிமூன் போனார்கள். இல்லாத வாழ்வு இனிதே விளங்கியது. பெண்ணே, ஒரே கண்டிஷன், இந்த ராஜ்யத்தில் தெற்கு திசை பக்கம் போய்விடாதே, எல்லாம் உன் அன்னைக்குத்தான் சொல்லி வைத்தேன் என்றான் யமதர்மன். சந்தேக பேர்வழிகள். பெண் புத்தி வேறு வகையில் செல்லும். ஆண்கள் ஒரு கணக்கு போட்டால் அவர்கள் வேறு ஒரு கணக்கு போடுவர். சந்தேக பேர்வழிகள். வீட்டிற்கு தாமதமாக வந்தால் வேறு ஒரு பெண் பின்னணியில் இருக்கிறாளோ என்பர். தும்மல் போட்டால் இப்போது உம்மை யார் நினைத்தாள், யார் அந்த பழைய காதலி என்பர். உன்னை நான் இப்போது மறப்பேனோ என்று அவன் சொன்னால் ஏன் எப்போதும் என்று சொல்லவில்லை என்று ஊடல் கொள்ளுவர். சம்சயாத்மா வினயஸ்தி சந்தேக பேர்வழி அழிவான் என்று கண்ணபிரான் பகவத்கீதையில் சொன்னதையும் உதறிவிட்டு தென் திசைக்கு பயணமானால் இளஞ்சிட்டு விஜயா, யமனின் புது மனைவி. கோரமான காட்சி. ஐயோ அம்மா என்று சத்தம். அடி உதை, எத்து குத்து வெட்டு தட்டு என்று யமகிங்கரர் முழக்கம். பாவாத்மாக்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கதறல். ஏண்டா வந்தோம் என்று ஆகிவிட்டது விஜயாவுக்கு. சரி, திரும்பி போகலாம் என்று நினைத்த போது மகளை பார்த்த ஞாபகம் இல்லையா? நான் தான் மகளை பெற்ற மகராசி என்று கூச்சல் போட்டால் விஜயாவின் அம்மா. அன்று இரவு விஜயாவின் கதவை தட்டினான் யமன். ஒரு பிராமிஸ் கொடுத்தால்தான் இன்று இரவு உமக்கு அனுமதி என்றாள் விஜயா. அன்பே, ஆருயிரே, உனக்கு இல்லை என்று சொல்வேனோ என்றான் யமன். கதவும் திறந்தது. மெதுவாக அவிழ்த்து விட்டாள் அம்மாவின் கதையை. என் அம்மாவை சித்திரவதை நடைபெறும் தென் திசையிலிருந்து விடுவித்தால் என்னை தொடலாம் படலாம் என்றாள். இந்து மதத்தில் ஒரு விதி உள்ளது, அது தான் வேதத்தின் முதல் மந்திரம், சத்தியம் வத, உண்மையை பேசு. உபநிஷத்தில் ஒரு மந்திரம் உள்ளது, சத்தியமேவ ஜெயதே நான் ருதம், வாய்மையே வெல்லும் பொய்யல்ல என்று. அதுதானே இந்திய அரசின், நீ வாழ்ந்த தமிழ்நாட்டின் அரசியல் சின்னம். நானே கூட உண்மையை மீற முடியாது. உன் அம்மா செய்த பாவங்களுக்கு அவள் நரகத்தில் அனுபவிக்கிறாள். அதற்கு நான் என்ன செய்வேன்? கடவுளே கூட சாபமோ வரமோ கொடுத்து விட்டால் அதை அனுசரித்தே ஆக வேண்டும் வேண்டும். நான் தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லி சாவித்திரியிடம் சிக்கிய கதைதான் உலக பிரசித்தமே என்றான் யமன். அவளோ கெஞ்சினால் மன்றாடினால் சரி, இந்து மதத்தில் எல்லா பாவங்களுக்கும் விமோச்சனம் உண்டு, எல்லா சாபங்களுக்கும் ஒரு குறுக்கு வழியும் உண்டு, அதன்படி கொஞ்சம் தப்பிக்கலாம். உங்கள் அம்மாவின் பாவம் போவதற்கு சமமான புண்ணிய கர்மங்களை யாகங்களை பூலோகத்தில் ஒருவர் செய்து கணக்கு காட்ட வேண்டும். எனது அக்கவுண்டன்ட்டு சித்ரகுப்தன், லாப நஷ்ட கணக்கில் மன்னன். அவன் ஓகே சொன்னால் உன் அம்மா பிழைப்பாள் என்றான் யமன். அவளும் பூலோகத்தில் உள்ள எல்லா பத்திரிகைகளிலும் விளம்பரம் செய்தாள். மாற்று கிட்னி கேட்டு அல்ல, புண்ணிய கர்மங்களை செய்ய ஒரு பெண் தேவை என்று மிகவும் சிரமப்பட்டு ஒரு பெண் கிடைத்தாள். யாக எங்கெங்களை முறையே செய்து சித்ரகுப்தன் கணக்குகளை சரிபார்த்து யமதர்மனுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்கவே விஜயாவின் அம்மா விடுதலையானாள். விஜயாவுக்கும் சந்தோஷம், இல்லறம் இனிதே நடந்தது.